ஹே காய்ஸ், நான் கோகுல். ஃபர்ஸ்ட் யூடியூப் கிரியேட்டர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் சொல்ல போகிற விஷயம் முக்கியமாக இந்த கிரியேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து பெரிய சேனலாக இருக்கட்டும், கொஞ்சம் மீடியமாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கக்கூடிய சேனல்ஸாக இருக்கட்டும், நான் சொல்ல போகிற விஷயம் தெரிஞ்சவங்க அமைதியாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் யூடியூபர்ஸ் இன் தமிழ்னு தான் நான் சொல்வேன். ஆக்சுவலாக மாயம் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து ஹேக்கர்ஸால் ஹேக் செய்யப்பட்டு இப்போ ரெண்டு நாளாக அந்த யூடியூப் சேனலை வந்து மீட் எடுக்கணும் அப்படின்ட்டு கார்த்திக் மாயகுமாரனை வந்து போராடிட்டு இருக்காரு. ஸோ இந்த சம்பவம் குறித்து பெருசாக இது வரைக்கும் யாரா பேசியிருக்காங்களான்னு பார்த்தோம்னா யாருமே பேசலைங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் வந்து தெரிவிக்கிறேன். என்னன்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் கூட சேர்த்து நிறைய யூடியூப் சேனல் வந்து ஹேக்கர்ஸால் ஹேக் செய்யப்பட்டது. அப்போ வந்து எல்லாருமே மூல முழுக்கிலேருந்து எல்லாமே பேசுனாங்க, இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஹேக் செய்யப்பட்டதுப்பா, பரிதாபங்கள் சேனல் வந்து ஹேக் செய்யப்பட்டிருப்பா அப்படின்ட்டு பெரிய யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாமே பேசுனாங்க. பட் இப்போ ஒருத்தருடைய சேனல், அது வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து சொல்லித்தரக்கூடிய ஒருத்தருடைய சேனல் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் பெரிய யூடியூபர்ஸ் வந்து அதை பற்றி யாருமே பேசலைங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயமா? ஸோ ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா, ஆஸ் ஏ ஒரு பிக் கிரியேட்டராக நான் வந்து பெரிய கிரியேட்டர்ஸை கண்டிப்பாக சொல்கிறேன், ஸோ அவங்க வந்து இது சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கணுங்க. ஈவன் அந்த பிக் கிரியேட்டர்ஸே சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து கூகுளில் யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய சப்போர்ட்லாம் இருக்குது, ஸோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம தமிழில் இருக்கக்கூடிய பெரிய யூடியூபர்ஸை ஒரு சிலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அவங்க வந்து இப்போ மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல் ஹேக் செய்யப்பட்டிருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்டு பேசுனாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்பு கிடைக்குங்க. கூகுளின் மூலமாக ஹெல்ப்பு கிடைச்சி அவருடைய சேனல் வந்து சீக்கிரமாக மீட் எடுப்பதற்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். பட் பெரிய யூடியூபர்ஸ் வந்து யாருமே இதை பற்றி பேசலை, எந்த ஒரு பதிவும் போடல எந்த சோசியல் மீடியாலையும். ஸோ இந்த சமயத்தில் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியலையானா நான் சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நான் கேட்டுறேன். பட் அந்த யூடியூப் சேனல் வந்து ஹேக் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 days கிட்ட ஆகுது, கிட்டத்தட்ட 2 days ஆக போதுங்க. இந்த மாதிரியான நிலையில் கண்டிப்பாக அந்த பெரிய யூடியூபர்ஸ்க்கு வந்து மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல் வந்து ஹேக் ஆகிருக்கக்கூடிய விஷயம் வந்து தெரியாமலாம் இருக்காது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இதை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணணுமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணும்போது இத்தனை பேர் இது சம்மந்தப்பட்டு பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கூகுளுக்கோ யூடியூபுக்கோ தெரியும். அப்போ கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு ஹெல்ப் வந்து கிடைக்குங்க. ஈவன் நம்ம கம்யூனிட்டியில் எத்தனையோ பிரச்சனைகள் போச்சு, அந்த பிரச்சனைகள் வந்து கூகுள் வரைக்கும் போயிருக்குப்பா அப்படின்ட்டுலாம் நீங்கள் உருட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு ஹேக் நடந்திருக்கு அவருடைய சேனலுக்கு, கண்டிப்பாக அந்த சமயத்தில் எல்லா நியாயமும் பேசுகிறீங்க நீங்கள், இப்போ ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா? ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டாச்சும் அது சம்மந்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லணுமா இல்லையா பெரிய யூடியூபர்ஸ்? பட் யாருமே அது சம்மந்தப்பட்டு நீங்கள் பேசலை. அதுவே உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுக்கோ, ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய நண்பரான இன்னொரு யூடியூப் சேனலுக்கோ நடந்துச்சுன்னா நீங்கள் மொதல் ஆளாக வந்து பேசுவீங்க. ஆனால் ஒருத்தவங்க அவங்க வந்து டச்சில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்கன்னா அவங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்னா கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. அது வந்து மக்களால் நிறைய பேரால் பேசப்பட்டு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் பேசுவீங்க. தேவையில்லாத பஞ்சாயத்தில் மூக்கு நொடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு இந்த மாதிரி நியாயமான விஷயங்களுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறதுல என்னங்க பிரச்சனை இருக்குது? ஸோ நான் வந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்த வந்து கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மேட்ரு வந்து மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல் வந்து ஹேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாமல் இருந்து நான் இப்படி பேசி நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. ஒருவேளை தெரிஞ்சும் நீங்கள் வந்து இதை பற்றி பேசாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இது வந்து நடக்கும். இப்போ வந்து கர்மா வில் ஃபீட் பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் வந்து சொம்பு தூக்கலை, தாளம் தட்டலை. ஸோ ஒருத்தருக்கு வந்து அநீதி நடந்திருக்கு, அந்த அநீதியை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கூட சேர்ந்து தட்டி கேட்கணும். ஸோ அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சக்தி இருக்கும் அந்த தீயதுக்கு எதிர்த்து. ஸோ அதை விட்டுட்டு யாருமே கண்டுக்காமல் இருந்தால் அந்த தனி கிரியேட்டர் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. ஈவன் அவர் வந்து லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கக்கூடிய அவருக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு வந்து என்ன மாதிரி ஆளுக்கு? ஸோ ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ்க்கெல்லாம் என்னங்க நிலைமை, அந்த யூடியூபர்ஸ்லாம் என்னங்க ஆகுது? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ்க்கே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணாமல் இது வரைக்கும் இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து என் கண்ணுக்கு வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயமாக தெரிஞ்சது. ஈவன் அந்த அண்ணா மாயம் ஸ்டுடியோஸ் வச்சிருக்கக்கூடிய கார்த்திக் மாயகுமாரான வந்து எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் பரிச்சயமான ஒரு முகம் தான், அவர் பேசக்கூடிய நன்மை தெரியும். ஸோ அவர் வந்து நன்மைகளை வந்து எந்த அளவுக்கு எடுத்து சொல்வாருன்ட்டு எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க, நம்மளுக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணல, கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி போன கண்டென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த கண்டென்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணி பேசி அப்படியே அது வந்து சின்ன நெருப்பாக இருந்ததை வந்து ரொம்ப பெருசான நெருப்பாக மாத்தின அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அந்த கண்டென்ட்டில் புகுந்து எனக்கும் கான்ட்ரவர்சி வந்து பண்ண தெரியும். பட் எனக்கு அது எனக்கு தேவையில்லை. ஸோ இங்கே ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை வந்து நான் உங்கள் முன்னாடி வந்து வைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாயம் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற அந்த சேனலுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் தெரிவிக்கணும், எல்லாருமே உங்களுடைய பதிவுகளை போடணும். ஸோ அந்த சேனல் வந்து கூடிய விரைவில் வந்து மீட் எடுக்கப்பட வேண்டும். ஸோ நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, ஐ டோன்ட் வெரி அபவுட் தட் எல்ஸ், நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. ஸோ அதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த விஷயத்தை வந்து நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க, ஏன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பேசலான்ட்டு நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க. ஸோ இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். அதாவது 1000 குற்றவாளிகள் வந்து விடுவிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி எப்பயுமே தண்டிக்கப்படக்கூடாது. நல்லா திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரொம்ப நல்ல மனுஷன், கண்டிப்பாக எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிங்க நண்பர்களே. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க, ரொம்ப முக்கியமாக தேவை.